வணக்கம். நான் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியிலிருந்து வந்திருக்கேன். தொண்டாமுத்தூர் பகுதியில் நான் ஒரு சாதாரண சின்ன கிராம கோயிலில் கோயில் அர்ச்சகராக இருக்கிறேன். என்னுடைய பொண்ணு உக்ரைனில் இருக்கக்கூடிய மெட்ரோ மொகல்யா பிளாக்ஸி யூனிவர்சிட்டியில் 4வது வருஷம் மருத்துவ படிப்பு படிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறான். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த எங்களுடைய பொண்ணை படிக்க வைக்கிறோம். எங்களுடைய பொண்ணு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே மருத்துவம் படிக்கணுங்கிற கனவில் வந்துட்டு இருந்தவோம். நம்ம இந்திய திருநாட்டில் மெடிக்கல் படிக்கணும்னா அதிக செலவாகுதுங்கிறதுனால எங்களால் இங்கே படிக்க வைக்க முடியாதனால அங்கே படிக்க வச்சோம். எங்களுடைய துரதிருஷ்டவசமாக அங்கே போர் நடக்கிறதுனால எங்களுடைய பொண்ணு அங்கேருந்து திரும்பி வர முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இப்போ என்னென்னா எங்களுடைய பொண்ணு நடக்க படிக்கக்கூடிய காலேஜ் வந்து உக்ரைன்லேருந்து சவுத்தில் இருக்குது. அந்த சவுத்து பகுதியில் இன்னும் எம்எஸ்சியும் கூட காண்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க. போர் நடக்கிறது தலைநகரத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்குது. இப்போ வந்து இந்த ரெண்டு நாளாக எல்லா பகுதியிலையுமே நடந்துகிட்டு இருக்குது. இப்போ இவங்க இருக்கிற பகுதியிலையுமே நடந்துகிட்டு இருக்குது போர். காலேஜ் விட்டு வெளியில் வராமல் அங்கே பங்கரில் தங்கி இருக்காங்க. ரொம்ப சாப்பிட்றக்கு கூட உணவு இல்லாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெட்டு 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அந்த 300 ரூபா ப்ரெட்டை வாங்கி இருக்கக்கூடிய அந்த ரூமில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. கூடிய விரைவில் எங்களுடைய குழந்தைகளையெல்லாம் நம்ம தாய்நாட்டுக்கு அழைத்து வருமாறு நம்முடைய தமிழக முதல்வரையும் பாரத பிரதமரையும் தலைவணங்கி கேட்டுக்கொள்கிறோம். 2 விண்ணப்பம், எங்களுடைய குழந்தைகள் மீண்டும் நமது தமிழ்நாட்டிலேயே மருத்துவ படிப்பை தொடர்ந்து படிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆவணம் செய்து உதவி செய்யுமாறு தமிழக முதல்வரை கேட்டுக்கொள்கிறோம், பாரத பிரதமரையும் கேட்டுக்கொள்கிறோம். 4வது வருஷம் முடிச்சுட்டா இன்னும் 1 வருஷம்தான். அந்த 1 வருஷத்தை நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கல்லூரியில் எங்களை எடுத்து எங்கள் குழந்தைக்கு மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு உதவி செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.